Hi friends, welcome and welcome to engavettusamayal. Nama inik vandu easya mango ice cream veetliye eppadi seiyano abindradhan paakaporam. Vaanga video ku la polam. Ola sammal special recipe ya or ice cream da senji kaata porom. Adhaavadhu ini varungaalathila neriya maambalam namak kedaikum. Adhaala maambalatha vechi or ice cream da senji kaatrom. Indha ice cream vandu ice flakes e illama eppadi seiyalam nu paapom. Vaanga eppadi seiyalam paapom. இதுக்கு வந்து நம்ம 300 ml போல ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோம் 2 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் 4 டேபிள்ஸ்பூன் சக்கரை ஒரு பெரிய பழுத்த மாம்பழம் அதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம எடுத்துக்கோம் இது வந்து பால் ஏட வந்து ஒரு வாரம் போல சேர்த்து வெச்சு நம்ம எடுத்து வெச்சிருக்கோம் அப்படி இல்லனா நீங்க கடையில கூட நீங்க வாங்கிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டர்ட் பவுடரை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பால் போட்டு நல்லா mix பண்ணி வெச்சுக்கோங்க நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 200 ml போல இருந்ததுனா போதும் ஃபர்ஸ்ட் வந்து பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க பால் வந்து நல்ல கொதி வந்தேனே ஒரு 4 டேபிள்ஸ்பூன் போல சக்கரையை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து அத நல்லா mix பண்ணிக்கோங்க சக்கரை எல்லாம் நல்லா வந்து நல்லா கரையணும் சக்கரை நல்லா கரஞ்ச பிறகு ஸ்லோ फ्लेம்ல வெச்சிட்டு நம்ம வெச்சிருக்க அந்த கஸ்டர்ட் பவுடரையும் நம்ம இதல சேர்த்துக்கலாம் சேர்த்து ஸ்லோலியே வெச்சி கிண்டுங்க கொஞ்ச நேரத்துல அது வந்து நல்லா கொஞ்சம் கட்டியா ஆயிடும் பால் சோ அந்த டைம் வந்து அத ஸ்டாப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தேனே நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா ஆற வெச்சுக்கோங்க ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம ஆட சேர்த்து வெச்சிருந்தோம் அததான் யூஸ் பண்றோம் அத வந்து யூஸ் பண்றனால இந்த மாதிரி வடிகட்டியில போட்டு அத வந்து விப்பர் வெச்சி நீங்க அப்படி அத தேய்ச்சிட்டே இருந்தீங்கனா அந்த க்ரீமியானதெல்லாம் கீழ வந்துரும் அந்த கடினமானதெல்லாம் அந்த ஃபில்டர்லயே நின்னுடும் இத வந்து ஒரு 1 hour போல நீங்க ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாம்பழம் வந்து நம்ம தோல் சீவி நறுக்கி எடுத்து வச்சிருக்கோம் இத வந்து மிக்ஸில போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் இந்த பேஸ்ட் வந்து ஒரு panல வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சக்கரையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க இந்த மாம்பழ கலவையை வந்து நம்ம அடுப்புல வெச்சு நம்ம அதை வந்து கிண்ட போறோம் நம்ம வந்து இந்த மாம்பழத்தை அப்படியே சேர்த்தோம் அப்படினா நமக்கு வந்து ஐஸ் கிரீம் வந்து நல்ல க்ரீமியா சாஃப்ட்டா வராது நம்ம இந்த மாதிரி சாஸ் பண்ணி சேர்த்தோம் அப்படினா தான் உங்களுக்கு வந்து அதுல ஏதாவது எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலும் அது போய்டும் உங்களுக்கு ஐஸ் கிரீம் வந்து ஃப்ளேக்கியா இல்லாம நல்ல க்ரீமியா இருக்கும் சோ இந்த சக்கரை போட்டு இத கிண்டிட்டே இருக்கணும் இந்த மாம்பழம் வந்து கலர் மாறும் மாறி உங்களுக்கு சாசி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நீங்க வந்து இத கிண்டிக்கோங்க அதுக்கு அப்புறம் நீங்க ஆஃப் பண்ணிடுங்க இப்ப வந்து ஃப்ரீசர்ல இருந்து நம்ம எடுத்து நம்ம அந்த ஃப்ரெஷ் க்ரீம் இந்த பாலும் கஸ்டர்ட் பவுடரும் சேர்ந்த கலவையில நம்ம இத mix பண்ண போறோம்
இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 4-5 மணி நேரம் வச்சுடுங்க. அதே மாதிரி நம்ம இந்த மாம்பழ சாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் நீங்கள் ஃப்ரீசரில் 4-5 hours ஃப்ரீஸ் பண்ணிடுங்க தனியாக. இப்போ வந்து 4-5 hours ஆயிடுச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட அந்த கஸ்டர்ட் கலவை ப்ளஸ் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதை எடுத்து மிக்சியில் வந்து நம்ம அடிக்க போகிறோம். அதே மாதிரி அந்த மாம்பழ சாஸும் நம்ம தனியாக ஃப்ரீஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து மிக்சியில் அந்த ஃபஸ்ட்டு இதை அடிச்சுட்டு இப்போ கூட வந்து அந்த மாம்பழ சாஸையும் சேர்த்து நம்ம மிக்சியில் ஒன்றா வந்து அடிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து மொத்தமாக நம்ம வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த கஸ்டர்ட் ஃப்ரெஷ் க்ரீம் கலவை ப்ளஸ் அந்த மாம்பழ கலவை ரெண்டுத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் 8 hours அப்படி இல்லைனா ஒரு நைட் ஃபுல்லுமே நம்ம வந்து வச்சிடணும். இப்போது நம்ம இதை கிளிங் ரேப் போட்டு கவர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிளிங் ரேப் போட்டு கவர் பண்ணோன்னா நமக்கு வந்து நல்லா ஏர் டைட்டாக இருக்கும். அந்த ஃப்ரீசரில் வைக்கும்போது அந்த தண்ணி எதுவும் ஐஸ்கிரீமில் போய் நமக்கு ஃப்ளேக்கியாக இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுத்த நாள் ஆயிடுச்சு, நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா க்ரீமியாக தெரியுது, நேச்சுரலாக நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ கலரோ நம்ம ஆட் பண்ணல. இந்த எல்லோ கலர் கூட நம்ம மாம்பழம் ஆட் பண்ணி தான் வந்தது, ப்ளஸ் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் நம்ம ஸ்கூப் பண்ணி எடுக்கிறோம், எவ்வளோ க்ரீமியான ஐஸ்கிரீம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ சூப்பரான ஈஸியான மெத்தடில் வீட்டில் இருக்கிற பொருள்னே நம்ம சொல்லலாம். சப்போஸ் உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீமும் நீங்கள் வீட்லேயே சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ மாம்பழம் மட்டும் வாங்கி பால் வச்சு நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம். இதை மேலே டெக்கரேஷனுக்கு டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கோம். ஸோ சுவையான மேங்கோ ஐஸ்கிரீம் நம்ம வீட்லேயே வந்து சூப்பராக செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.